காவிரி ஆற்று வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார். வட்டாட்சியர் சிவகுமார் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அண்ணாநகர் உள்ளிட்ட வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களை காலி செய்துவிட்டு முகாம்களில் தங்க அறிவுறுத்தினர். தற்போது வரை 89 குடும்பங்களைச் சேர்ந்த 204 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு முகாம்களில் தங்கியிருந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இது அரசு அவர்களுக்கு மாற்று இடம் கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்றுதான் கடந்த முறை வெள்ளம் வந்தபோது கோரிக்கை வைத்தேன். எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே நேரில் வந்தபோது கூட அந்த கோரிக்கையை தான் அரசுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் தண்ணீர் வருகின்ற போது சொல்கிறார்கள், மறுபடியும் தண்ணீர் நின்றதுக்கப்புறம் அதை பற்றி யாருமே கவலைப்படாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருக்கின்றோம், ஒரு மாற்று இடம் தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். மக்களும் மாற்று இடம் கொடுத்தால் நாங்கள் சென்று விடுகிறோம் என்று இப்பொழுது உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக 1 மாத காலம் 2 மாத காலத்திற்குள் அவருக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தொகுப்பீடு கட்டித்தருவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம், சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மேற்கொள்வோம்.